தக்காளி இதெல்லாம் இல்லாம சட்னி ஒன்னு செய்ய போறோம். இந்த சட்னி பாத்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா பூண்டு ரெண்டு பூண்டு எடுத்து அதை நல்லா உரிச்சி நசுக்கி பொடி பண்ணி வச்சிருக்கோம். அரை ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் எடுத்துக்கிறோம். 1/2 ஸ்பூன் அளவு வீட்டு மிளகாய் தூள் தயிர் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறோம். தயிர் வந்து நல்ல கெட்டியான தயிராக எடுத்துக்கணும். அதிக புளிப்பு இல்லாத தயிராகவும் இருக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டு கருவேப்பிலை இதுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கணும். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டோட பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூனு குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய் தூள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருது. இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற தயிரை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா கலந்து வந்துருச்சு. இது நல்லா சுண்டி எண்ணெய் தனியா பிரிஞ்சு வரும் பாருங்க. அந்த ஸ்டேஜ்ல நமக்கு சட்னி ரெடி ஆகிடும். ஈஸியாக நம்ம வீட்டில் வெங்காயம் தக்காளி அதெல்லாம் இல்லாமலே ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். நமக்கு நல்லா கெட்டியாக ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருது. இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான சூப்பரான ஒரு ஈஸியான சட்னி வீட்டிலேயே செஞ்சாச்சு. இந்த வெங்காயம் தக்காளி இது எதுவுமே இதுக்கு தேவையில்லை. அதே போல் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இட்லி தோசை சப்பாத்தி இது கூடவும் தொட்டு நல்லா நம்ம சாப்பிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.